இன்னொரு மிக முக்கியமான ரெண்டு வார்த்தை, ரெண்டு செய்யணும், ரெண்டு செய்யக்கூடாது, ரெண்டு செய்யணும், ரெண்டு செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொன்னார். எதை முதல்ல செய்யக்கூடாதுன்னு நம்ம பார்த்துருவோம். முதல்ல வாசிங்க படிகள் 3:12 வாசிங்க, 3:12 வாசிங்க. நாங்கள் எங்கள் சுய சக்தியினாலாவது எங்கள் சுய பக்தியினாலாவது இவனை நடக்க பண்ணினோம் என்று நீங்கள் எங்களை நோக்கி பார்க்கிறது என்ன? முதலாவது அப்போஸ்தலர்கள்ட்ட கிளியரா ஒன்று, அவங்க ரொம்ப தெளிவாக ஒரு விஷயத்தை வச்சுருந்தாங்க. என்ன தெரியுமா? அவர்கள் பெரிய அற்புதம் ஒன்று செஞ்சிட்டாங்க, ஒரு பெரிய அற்புதம். அந்த அற்புதம் எப்பேற்பட்ட அற்புதம் கேட்டிங்கன்னா, எருசலேமையே கலங்க பண்ணிருச்சு. தாயின் வயிற்றிலிருந்து நடக்க முடியாத ஒருத்தனை நடக்க வச்சுட்டாங்க. உற்று பார்த்து, என்னை உற்று பாருங்கிறார் பேதுரு. அவன் பார்க்குறான், நடக்க தொடங்குறாரு. அந்த முடவர் நடக்க முடியாதவர் எரிச்சு நடக்க தொடங்கிடுறார். இப்போது இந்த இவ்வளோ பெரிய அற்புதம் நடந்து ஜனங்கள் எல்லாம் ஓடி வராங்க. அந்த வசனம் சொல்லுது 11 சாலமன் மண்டபம் எண்ணப்பட்ட மண்டபத்திலே அவர்களிடத்திற்கு ஓடி வந்தாங்க. ஜனங்க ஓடி வரான், நடந்து கூட வரல, திருச்சி ஓடி வரான். பா, எப்பேற்பட்ட ஒரு மிராக்கல் பா! இந்த மிராக்கல் நடந்து நல்லா கவனிங்க, இன்னும் 5000 பேர் ரட்சிக்கப்படலை, இன்னும் 5000 பேர் ரட்சிக்கவே படலை. ஜனங்க ஓடி தான் வராங்க. மிராக்கல் வந்து எப்படியுமே கேட்டிங்கன்னா ஒரு மேக்னெட் மாதிரி, கர்த்தர்கிட்ட இழுக்கிறதுக்கு மிராக்கல் ஒரு மேக்னெட். அதனால தான் நம்ம எப்போவுமே ஊழியர்கள் கூட்டங்களில் சொல்லுவோம், சபைகளிலே அற்புதங்கள் நடக்கணும். அற்புதம் ரொம்ப முக்கியம். அற்புதங்களினாலும் அடையாளங்களினாலும் வசனத்தை உறுதிப்படுத்தினார். அந்த அற்புதம் தான் வந்து இனிஷியேட் எடுக்கிறது, அப்படி ஓடி வர வைக்கிறது. அப்போது முந்தியெல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால், இந்த டீசல் இன்ஜினை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு ஹீட்டர்னு ஒன்று போடுவாங்க. இப்போலாம் அப்படி இல்லை, இன்ஜின் மாறிடுச்சு, சும்மா அப்படி தட்டினோடனே ஸ்டார்ட் ஆகுது. அப்போலாம் ஹீட்டர்னு ஒன்று போட்டு பிடிச்சிக்கிட்டே இருப்பாங்க, ஒரு 1 மினிட்டுக்கு 2 நிமிஷம் பிடிச்சிட்டே இருப்பாங்க. அந்த ஹீட் ஆனால் தான் இன்ஜின் என்ன செய்யும், ஆமாம், ஸ்டார்ட் ஆகும். அப்புறம் ஸ்டார்ட் ஆயிடுச்சுன்னா சொல்லுவாங்க, வண்டி ஸ்டார்ட் ஆயிடுச்சுன்னா நிற்காம ஓடுங்க அப்படிம்பாங்க. ஆனால் அவ்வளோ நிற்காம ஓடுற வண்டியை கூட ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு என்ன தேவைப்படுது? ஒரு இனிஷியல் புல்லு ஒன்று தேவைப்படுது பார்த்தீங்களா? அந்த மாதிரி தான் மிராக்கல். இந்த மிராக்கல் வந்து எப்பவுமே என்ன செய்யும்னா, இமிடியேட்டாக ஒரு ரிசல்ட் கொடுக்கும், இமிடியேட்டாக ஒரு ஜனங்களை திரும்பி பார்க்க வைக்கும். ஆனால் அந்த மிராக்கல் மட்டுமே போதுமானதல்ல. இன்றைக்கி அற்புதம் தான் பெரிதாக பார்க்கப்படுகிறது. நீங்களும் ஊழியக்காரர்கிட்ட அற்புதத்தை தான் பெருசாக எதிர்பார்க்குறீங்க. அற்புதம் அவசியம், இப்பவும் இல்லைன்னு சொல்லலை, அற்புதம் அவசியம். ஆனால் அற்புதம் ரட்சிப்பல்ல. மிராக்கல் இஸ் நாட் அன் சால்வேஷன். மிராக்கல் சால்வேஷனுக்கான ஒரு வழி. அந்த வழியாக வர்றவங்க ஓடி வருவாங்க. இப்போ 5000 பேர் ரட்சிக்கப்படுறாங்களே, இன்றைக்கும் அற்புதம் நடக்குது. அற்புதம் நடக்காமலாம் இல்லை, இன்றைக்கும் அற்புதம் நடக்குது. அப்போது மிராக்கல்ஸ் நடக்குது, ஆனால் 5000 பேர் ரட்சிக்கப்பட்டானாங்கிறதான் கேள்வி. அற்புதம் நடக்குது, 5000 பேர் ரட்சிக்கப்பட்டானா? அந்த 5000 பேர் எப்படி ரட்சிக்கப்படுகிறான், எப்படி ஆண்டவருக்குள்ளே ரட்சிப்பு வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த அற்புதத்தை வந்த உடனே ஜனங்க, ஆஸ் யூஷுவல், ஜனங்களுடைய பார்வை யார் மேலே போகுதுன்னு சொன்னால் அப்போஸ்தலன் மேலே போகுது, நேராக அவன் மேலே போகுது. இப்போ அவங்க நோக்கி ஜனங்க ஓடி வந்து இவங்களை எப்படி பார்க்க தொடங்குறாங்கன்னு கேட்டிங்கன்னா, பிரமித்து பார்க்க தொடங்குறாங்க. வசனம் சொல்லுது, ஜனங்கள் பிரமித்து அப்படின்ற ஒரு வார்த்தையை யூஸ் பண்ணுறாரு பாருங்க. குணமாக்கப்பட்ட சப்பானி பேதுருவும் யோவானையும் பற்றிக்கொண்டிருக்கையில் ஜனங்கள் எல்லாரும் பிரமித்து, 11 சொல்லுது பிரமித்து, 10 பாருங்க, அவனுக்கு சம்பவித்ததை குறித்து மிகவும் ஆச்சரியப்பட்டு பிரமித்தார்கள். பிரமிப்புனா அப்படியே ஸ்டன் ஆயிட்டான். அவன் தாயின் வயிற்றுலேருந்து ஒரு நடக்க முடியாதவனாக இருந்தவன், நம்ம கூடவே இருந்தவன், இத்தனை வருஷம், 20 வருஷம் 30 வருஷம் அங்கே உட்காந்துருந்தவன், அப்படி எழுந்திரிச்சு நடக்கிறானே, இப்படி ஒரு சம்பவம் நடந்ததே இல்லையே அப்படின்னு ஸ்டன் ஆகி போய் இப்போ பேதுருவும் யோவானையும் எப்படி பார்க்குறாங்க, அப்படியே ஜனங்க பிரமித்து பார்க்குறாங்க. யார் இவங்க, பேர்பட்ட மிராக்கள் செய்கிறாங்களே. அந்த ஸ்பாட்டில் அவன் சொன்ன ஒரு வார்த்தை தான், எங்களுடைய சுயசக்தியினால் இது நடக்கவில்லை. இதுதான் இன்றைக்கி நம்மக்கிட்ட இருக்கிற மிஸ் ஆகிற முதலாவது விஷயம், சுயசக்தியினால் நடக்கலை. இதுக்கு காரணம் நாங்கள் அல்ல, எங்களுடைய சக்தியெலாம் ஒன்றுமே கிடையாது. வி டோன்ட் ஹாவ் எனி பவர். இன்றைக்கி கிறிஸ்தவத்தில் இருக்கிற மிகப்பெரிய ட்ராபேக் விசுவாசிகிட்டையும் இருக்குது, ஊழியக்காரங்கிட்டும் இருக்குது. என்னன்னு கேட்டிங்கன்னா, அற்புதத்தை செய்கிறவர் ஒருவர் இருக்கிறார், ஆனால் மகிமை மனுஷனுக்கு நேராக போகிறது. இன்னைக்கு அந்த மகிமையை மனுஷர்கள் எடுத்துக்கொள்கிறார்கள். நீங்களும் அந்த மகிமையை மனுஷனுக்கு தான் கொடுக்கிறீர்கள், கனத்தை மனுஷனுக்கு தான் கொடுக்குறீங்க. அது யூஸ்வல், ஜனங்க அப்படி தான் வருவாங்க, பிரமித்து பார்ப்பாங்க. தேவனை அறியாதவர்கள் பரவாயில்லை, ஆனால் தேவனை அறிஞ்ச நீங்கள் கூட ஒரு அற்புதம் நடக்குது, ஒரு பெரிய அதிசயம் இருக்கட்டும். மரித்தோர் உயிரோடு கூட எழும்பட்டுமே, தப்பித்தால் எழும்பட்டுமே, யார் வேணாலும் உயிரோடு எழும்பட்டுமே, ஆனால் எழுப்புகிற தேவனுக்குத்தான் கனமே ஒழிய எழுப்புகிற ஊழியனுக்கு கிடையாது. ஊழியனுக்கு மரியாதை கொடுங்க, நான் வேணானே சொல்லலை, ஆனால் தேவனுக்கு ஈக்குவலாக இன்னைக்கு மாறிக்கிட்டு இருக்க ஹீரோ வர்ஷிப். இயேசு கிறிஸ்துவ கழுத மேலே உட்கார வச்சு கூட்டிகிட்டு வந்தாங்களாம் யூதருக்கு ராஜான்னு சொல்லி,
கழுத மேலே உட்காரச்சு கூட்டிகிட்டு வராங்க. 1918 துருக்கி கையில் இருந்ததான எருசலேமை ஆலன்பி அப்படின்னு சொல்லக்கூடியதான ஒரு பிரிட்டிஷ் தளபதி, அவர் பேர் ஆலன்பி, அவர் தான் துருக்கிக்கிட்டேருந்து அந்த யுத்தத்தில் ஜெயிக்கிறார், அந்த பகுதியை ஜெயிக்கிறார். ஜெயித்த உடனே ஜெருசலேமுக்குள்ளே நுழையிறார். 1918 நுழையிறார். நுழையும் போது ஆலன்பி குதிரையில் வந்துக்கிட்டு இருக்கிறார். எருசலேமுடைய வாசல்கிட்ட வந்த உடனே குதிரையிலேருந்து இறங்கிட்டு சொல்கிறாரு, இறங்கி நடந்து வர்றார். இப்போது அந்த ஃபோட்டோ இருக்கும், நீங்கள் போய் ஜென்ரல் ஆலன்பி ஃபோட்டோ என்டர் த ஜெருசலேம்னு போட்டு பாருங்கள். ஆலன்பி வந்து நடந்து வருவார், எல்லாரும் குதிரையில் வருவாங்க, அவர் நடந்து வருவார். அப்போ அவரை கேட்குறாங்க, இவ்வளோ நேரம் குதிரையில் வந்தீங்க, இப்போ இறங்கி நடந்து வரீங்களேன்னு. அவர் சொல்கிறாரு, இதே எருசலேமுக்குள் இதே வாசலுக்குள் என் தேவன் கழுதையின் மேல் ராஜாவாய் வந்தார், அந்த மகிமை அவர் ஒருவருக்கு மாத்திரம்தான் உண்டு, நான் நடந்து தான் வருவேன் என்று சொன்னார். இத்தனைக்கும் அது அவர் தான் பிடிச்சிருக்காரு. ஏசு எருசலேமை பிடிக்கல, இன்னும் ஏசு இனிமேல் தான் பிடிக்க போகிறார். எருசலேமை ஜெயித்தவர் ஆலன்பி, அவருக்கு எல்லா கனமும் உண்டு. ஆனால் தனக்கு வரக்கூடிய கனத்தை அப்படியே தேவனுக்கு நேராக திருப்புறார் பாருங்க. இன்றைக்கி ஒன்றும் இல்லை, ஒன்றும் இல்லை, இயேசுக்கு மேலே போகிறது, அவருக்கு மேலே போய் உக்காந்துக்கிறது, அப்படியே எல்லா மகிமையும் நான் பண்ணேன், ஏன் கூட்டத்தில் நடந்துச்சு, நான் பிரசங்கம் பண்ணுறதால் ரட்சிக்கப்பட்ட கூட்டம், இது ஏன் விசுவாசி, அது எப்படி ஏன் விசுவாசி ஆகும், ஏன் விசுவாசின்னு ஒன்று கிடையவே கிடையாது. எல்லா துதி கன மகிமையும் தேவனாகிய கர்த்தர் ஒருவருக்கு மாத்திரமே. இன்னைக்கு சுயசக்தினால் பண்ணுறோன்னு நினச்சிக்கிறாங்க, நான் சபையை வளர்த்தேன், நான் ஊழியத்தை வளர்த்தேன், இதில் யாராலையும் எதுவும் இங்கே வளரல, யாரும் வளர்க்கவும் முடியாது. ஒன்றும் இல்லாத நம்மளை கர்த்தர் இன்னைய வரைக்கும் சஸ்டைன் பண்ண வச்சிருக்கிறாருன்னா கர்த்தருடைய கிருபை மட்டும்தான் நடத்துகிறது. எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்பேன் தெரியுமா, எவ்வளோ உழைச்சிருப்பேன் தெரியுமா, இங்கே யார் உழைக்காமல் இருக்கிறாங்க, யார் கஷ்டப்படாமல் இருக்காங்க, எத்தனையோ பேர் கஷ்டப்பட்டு உழைச்சும் வராத ஆசீர்வாதத்தை கர்த்தர் உங்களுக்கும் எனக்கும் கொடுத்துருக்கிறார்னா அது கர்த்தரால் வந்தது. யோசித்து பாருங்கள், சிங்கத்தோட சண்டை போடுறான், கரடியோட சண்டை போடுறான், கோலியாத்தோட சண்டை போடுறான், சவுலோட சண்டை போடுறான், எல்லாத்தையும் சண்டை போட்டு ஜெயிச்சு ஓடி 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 வனாந்தரத்துக்கு ஓடி சவுலுக்கு பயந்து அவ்வளோ உயிரை பணையம் வச்சு ஒரு நாள் ராஜாவை வந்து உட்கார்றான். அவன் சொல்கிறான், ஆடுகளுக்கு ஆள் பின்னால் அலைந்து கொண்டிருந்த என்னை இஸ்ரவேலுக்கு தேவன் ராஜாவாக்கினார். அவன் சொல்லலை, எவ்வளோ கஷ்டப்பட்டு இந்த இடத்துக்கு வந்திருக்கிறேன் தெரியுமா, எத்தனை சிங்கத்தை ஜெயிச்சிருக்கேன், எத்தனை கரடியை ஜெயிச்சிருக்கிறேன். தாவீது சொல்லணும் சொல்லாமா இல்லையா, தாவீது சொல்லலாம் இல்லை, 15 வயசுலேருந்து நான் கஷ்டப்பட்டுக்கிட்டே இருக்கிறேன், சிங்கத்தோட சண்டை போட்டு எங்கள் அப்பா என்ன ஆடு மேய்க்க விட்டுருவார், ஆடு மேய்ச்சி சிங்கத்தோட சண்டை போட்டு கரடியோட சண்டை போட்டு கோலியாத்தோட சண்டை போட்டு சவுலோட சண்டை போட்டு இப்படியே சண்டை போட்டு 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 எவ்வளோ கஷ்டப்பட்டு இந்த இடத்துக்கு வந்திருக்கிறேன் அப்படின்னு அவன் ஒரு நாள் கூட சொன்னதே கிடையாது. அவன் திருப்பி திருப்பி சொல்லுவான், கர்த்தர் என்னை ராஜாவாக்கினார், கர்த்தர் என்னை ராஜாவாக்கினார். ஒன்று தெரிஞ்சுக்கொள்ளுங்க, நாம் படுற கஷ்டத்தை விட பல மடங்கு கஷ்டப்பட்டு பலனை எதிர்ப்ப கிடைக்காமல் போனவர்கள் எத்தனையோ பேர் இருக்கிறார்கள், எத்தனையோ பேருக்கு அது கிடைக்காமல் போயிடுச்சு. ஆனால் உங்களையும் என்னையும் கர்த்தர் ஆசீர்வதித்து கொண்டு உட்கார வச்சிருக்கிறார். நாம் இந்த இடத்துல வந்து உட்காந்துருப்பது கர்த்தருடைய சுத்த கிருபை. சுத்த கிருபைனா முழு கிருபைன்னு அர்த்தம், ஃபுல் கிரேஸ். அதை தாண்டி சுயசக்தின்லாம் இங்கே ஒன்றும் கிடையாது. பேதுரு சொல்லியிருக்கலாம் இல்லை, எப்படி பேதுரு நடந்தது, 3.5 வருஷம் ஏசுக்கிட்ட உட்காந்து படித்தங்க, வீட்டுக்கு கூட போக மாட்டேன், டே அண்ட் நைட்டாக படித்து. எவ்வளோ கேட்குறீங்க, கடலில் அவர் கூட போய் உயிரை பணைய வச்சு பிரயாணம் பண்ணி ஒரு நாள் சாக போயிட்டேன் நான், அவ்வளோ கஷ்டப்பட்டு வந்து தான் இந்த கிஃப்ட் எனக்கு கிடச்சிது சொல்லாமா இல்லையா. ஒரே வார்த்தை சொன்னால், என்னுடைய சக்தியெலாம் ஒன்றுமே இல்லைங்க. இந்த வார்த்தை கடைசி வரைக்கும் நமக்குள்ளே இருக்கணும், இது நமக்குள்ளே இருக்கணும். உங்களை சோதிக்கிறதுக்குன்னா பிசாசு கொஞ்சம் பேர் அனுப்பி விடுவான், ஐயா சூப்பர்யா, உங்களை மாதிரி ஒருத்தரை பார்த்ததே இல்லையா, உங்களுக்கு புரியுதா, சொல்கிறவங்க வந்து தப்பாக சொல்லலை, அவங்க நல்லது தான் சொல்கிறாங்க, நம்ம காது இருக்குது பாருங்கள், இது மோசமான காது, நன்மை தீமையாரியத்துக்கு கண்ணி அங்கே தான் இருக்கோம், நம்ம தான் அவாய்ட் பண்ணிக்கணும். அது வருதா பார்வைக்கு இன்பமாக தோணுதா அந்த பக்கமே பார்க்க முடியாது. எதுக்கு வம்பு, நம்ம எங்கே போவோம், தோட்டத்துக்கு வேறு பக்கமாக போவோம், இல்லை வாயே வாழ், ஏன் இந்த பக்கம் இருந்தால் தானே நன்மை தீமையாரியத்துக்கு கண்ணியை சாப்பிட வேண்டியிருக்கோம், நம்ம வேறு பக்கமாக போயிடுவோம், ஏங்க அந்த பழம் பார்க்கறதுக்கு நல்லாயிருக்கு, அதனால தான் சொல்கிறேன் வேணாவா. அதே தான் சொல்கிறேன், சில ஆட்கள் சொல்வார்கள், அவங்க நன்மைக்கு தான் சொல்லுவாங்க, சிலர் வந்து சாட்சிக்கு சொல்லுவாங்க, இந்த மாதிரி ஆண்டவர் வந்து எங்களை ரட்சித்தார், உங்கள் ஊழியத்தின் மூலமாக நாங்கள் பலன் அடைஞ்சோம், சோத்திரம் பிரைஸ்ரார், எல்லா துதி கன்ன மகிமையும் அவர் ஒருவருக்கே. முதலாவது ஒன்றை நாம் புரிந்து கொள்ள வேண்டும், என்னுடைய சுயசக்தியினால் ஒன்றும் இல்லை, எங்கிட்ட அந்த பலன் இல்லை. சில நேரங்களில் நம்மளால் நமக்கே சுகம் கொடுக்க முடியாது தெரியுமா, உங்களுக்கு நமக்கே வியாதியில் என்ன ஆகுது, சுகம் கொடுக்க முடியாது, நம்ம சக்தினால் உண்மை என்ன செய்ய முடியாது, செய்ய முடியாது. இப்போ யாராவது சொன்ன உடனே ஒரே நாளில் உடம்பு குறைக்க முடியுதா, கர்த்தர் சொல்வார் நான் பார்த்துக்கிறேன் உன் உடம்பை, ஆண்டவர் சொல்வார் ஒரு நாள் இது இதை செய்யு இது இதை பண்ணாத அப்படின்னு சொல்லுவார். அதை நம்ம கேட்டுட்டோம்னா டாக்டர் சொல்லி கேட்க வேண்டி வராது,
ஆண்டவர் சொல்லும் போதே கேட்டுருணும், இதை செய்ய உணர்த்துவார். நம்ம ஆண்டவர் மாதிரி உணர்த்துகிற தேவன் வேறு யாருமே கிடையாது. ஆனால் அவர் உணர்த்தும் போது நம்ம கேட்க மாட்டோம், இதை நிறுத்து இதை சொல், அப்போ கேட்க மாட்டோம். அப்புறம் ஏதோ ஒரு சிம்டம் வந்தால் டாக்டர் பண்ணோம், டாக்டர் சொல்வார், அதுக்கு ரெண்டு மாத்திரை கொடுப்பார், அவருக்கு 500 கொடுக்கணும். அப்புறம் நம்ம அதை கரெக்டாக கேட்போம் தெரியுமா உங்களுக்கு. ஏதோ ஒருத்தர் பார்க்கும்போது இந்த சுகர்லாம் கொஞ்சம் குறைச்சிக்கங்கன்னா கேட்க மாட்டோம். நம்ம உடம்பே நம்ம கண்ட்ரோலில் நம்மளால் வைக்க முடியலையே, எப்படி இன்னொருத்தனை ரட்சிப்புக்குள்ள நடத்துறது? ஒன்று நல்லா ஒரு மனசுக்கு வச்சுக்கணும், என் சுயசக்தினால் இந்த பூமியில் எதையும் என்னால் செய்ய முடியாது. நான் ஒழுங்காக சாப்பிட்டு ஒழுங்காக இருக்கணும்னா கூட எனக்கு தேவ பலன் தேவைப்படுது. ஒரு விஷயத்தை நாம் செய்யணும்னா அந்த செய்ய வைக்கிறதுக்கான மன தைரியத்தை கொடுக்கறதே கர்த்தர் தான். அவர் நமக்கு அந்த செய்ய வைக்கக்கூடியதான பலன் கொடுத்தா மட்டும்தான் நம்மளால் அதை செய்ய முடியும். எவ்வளோ பாவத்தை நம்மளால் விடணும்னு நினைக்கிறோம், நம்மளால் விட முடியுதா? இது நமக்கே உணர்றோம்ல, ஐயோ இதெல்லாம் நம்ம செஞ்சிடக்கூடாது, செஞ்சுட்டு ஃபீல் பண்ணுறோம். ஏன் நம்மளால் அதை திருப்பி திருப்பி செய்கிறோம் தெரியுமா? அதை செய்யாமல் இருக்கக்கூடிய சுய பலன் என்னிடத்துல இல்லை. அந்த அந்த அது பலகீனம் என்னை மேற்கொள்கிறது. அந்த பலகீனத்தை மேற்கொள்ளக்கூடிய பலன் கூட தேவன் தான் எனக்கு தரணும். எனக்கு விருப்பம் இருக்குது, எனக்கு விருப்பம் இருக்குது செய்யக்கூடாதுன்னு, ஆனால் செய்யாமல் இருக்க முடியல. அப்போ என்னால் நான் விரும்புகிறதே என்னால் செய்ய முடியல, அதுக்கே எனக்கு தேவ பலன் தேவைப்படுதுன்னா, தாயின் வயிற்றிலிருந்து சப்பானியாய் பிறந்த ஒருத்தனை நடக்க வைக்கிறது தேவன் கரத்தில் மட்டும்தான் இருக்கிறது. என் சுயசக்தியினால் ஒன்றும் இல்லை. இந்த தாட் வந்துடணும். எப்போ வரணும் தெரியுமா? உன்னை உயர்த்த 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 போகும்போது இதை நிறையா சொல்லணும். நீங்கள் ஆடு மேய்க்கும் போது என் சுயபலத்தினால் ஆடு மேய்க்கலன்னு சொல்கிறது வேறு, ராஜாவாக இருக்கும் போது சொல்லணும், நான் கர்த்தரால் ராஜாவானேன், என் சுயபலத்தில் ராஜாவாகவில்லை. இந்த சுயசக்தி இருக்குது பார்த்தீங்களா, தாட், இது மிகப்பெரிய டேஞ்சரஸ். நான் என்னது, நான் செஞ்சது, என்னுடையது, நான் இல்லாட்டி என் நான் இல்லாமல் முடியுமா அப்படின்னு கர்த்தர் சொல்வார். நீ இல்லாமல் நான் செஞ்சு காட்டுறேனா இல்லையான்பார். சில சொல்லுவாங்க, நான் இல்லாட்டி இது முடியாது, அது நான் தான் என்னை வச்சு தான் அப்படின்னு ஆண்டவர் சொல்வார். நீ அங்கேயே இரு, நீயே இல்லாமல் அது நடக்குது பாருபார் ஆண்டவர். அப்படி சொல்லி கர்த்தர் ஒரு சிலருக்கு செஞ்சதை நான் பார்த்துருக்குறேன். நான் இல்லாமல் இது நடக்கவே நடக்காதுங்க, அதனால தான் நான் தான் நான் நான் அங்கே இருக்கணும், இல்லைன்னா அது கஷ்டம் அப்படிம்பாங்க. கர்த்தர் வேணுன்ட்டு அவங்க இல்லாமல் அந்த இடத்த செஞ்சு காட்டுவார், செஞ்சு நிரூபித்து காட்டுவார், நீ இல்லை நான் தான் ஆண்டவர் சொல்வார். நான் இருந்தால் எவரை கொண்டும் நான் செய்வேன். நான் உன்னை வச்சு செய்கிறேன்னா அது உன்னுக்கு நான் வச்ச கிருபை, உன்னை யூஸ் பண்ணுறது தேவன், அந்த கிருபை நமக்கு தோணணும். அல்லேலூயா. சுயசக்தினால் அல்ல. ரெண்டாவது அவன் சொல்கிற வார்த்தையை பாருங்கள், எங்கள் சுய பக்தினால். இது அதை விட டேஞ்சர், இது அதை விட டேஞ்சர். கொஞ்சம் ஜோம் பண்ணிட்டோம்னு வச்சுங்களேன், கொஞ்சம் ஜோம் பண்ணிட்டோம், பைபிள் வாசித்துட்டோம், அவங்க ஸ்பிரிச்சுவாலிட்டியோட உச்சத்துக்கு பேசுவாங்க. பார்த்துருக்கீங்களா, எங்கிட்டேவா, எனக்கேவா, எங்கிட்டே பைபிளா அப்படிம்பாங்க. ஏன், நம்மளுடைய பக்தின்னு ஒன்று இருக்குல்ல, சுய பக்தி அப்படின்னு ஒன்று இருக்குல்ல, இதுக்கும் உங்கள் மூலமா நடக்கிற கிரியைக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. புரியுதா? இப்போ நீங்கள் அப்படியே இந்த லெவலுக்கு போயிடாதீங்க, அப்போ ஜோம் பண்ண வேண்டாம் போல. அப்போ இந்த வசனத்தை பார்க்கும்போது அவங்க சொல்கிறது உங்களுக்கு கரெக்ட் மாதிரி தோணும். அப்படித்தானே சொல்லுது இந்த வசனம், என்ன சொல்லுது, எங்கள் சுயபக்தினாலாவது அல்ல. அது அப்படின்னா என்னங்க அர்த்தம், அப்போ ஜோம் பண்ண வேணாம் அர்த்தமா? அதே 3 ஒன்றாம் வசனம் வாசிங்க, ஜப வேளையாகிய 9 நேரத்தில் பேதுருவும் யோவானும் தேவாலயத்திற்கு. அப்போ ஜப வேலைக்கு அவங்க எங்கே போயிருக்கிறாங்க, தேவாலயத்துக்கு போயிருக்கிறாங்க, ஜோம் பண்ண போயிருக்கிறாங்க. பைபிள் ஃபுல்லாக பாருங்க, அப்போஸ்தலர்கள் எல்லாம் ஜபத்தை பற்றி இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க, ஜோம் பண்ணு ஜோம் பண்ணு ஜோம் பண்ணும்பாங்க, உங்கள் விண்ணப்பங்களை எல்லாவித ஜபத்தோடு கூட ஆண்டவருக்கு தெரியப்படுத்துங்கள்னு சொல்கிறாங்க. சுயபக்தி வேறு, சுயபக்தினால் வரக்கூடியதான பெருமை வேறு. ஜோம் பண்ண வேண்டியது என் கடமை, கண்டிப்பாக ஜோம் பண்ணணும். அப்போ ஜபிக்கக்கூடாதா? கம்பல்சரி ஜோம் பண்ணணும். உங்களுக்குன்னு ஒரு ஜப நேரம் இருக்கணும், உங்களுக்குன்னு வேத வாசிப்பு இருக்கணும், நீங்களுக்கும் உங்களுக்கும் தேவனுக்கும் இருக்கக்கூடியதான உறவில் எந்த விதமான மாற்றம் கிடையாது. ஆனால் இதெல்லாம் செஞ்சாதனால தான் இந்த அற்புதம் நடந்துச்சுன்னு இல்லைங்கிறார் அவர். புரியுதா? நான் சுயபக்தி எதுக்கு தெரியுமா, நான் ஜெபம் பண்ணுறது, நான் பைபிள் வாசிக்கிறது, நான் கர்த்தரோட நடக்கிறது, அது அற்புதத்தை செய்கிறதுக்காக அல்ல, என் தேவனோட கூட ஐக்கியத்தை வைப்பதற்காக. அது என்னுடைய ஸ்பிரிச்சுவல் லைஃப். ஏன் ஆத்மா தேவனோட கூட இருப்பதுக்கு? நான் ஒருவேளை இப்படி இல்லைனாலும், நான் உங்களுக்கு ஒரு உதாரணத்துக்கு தான் இப்படி சொல்கிறேன், நீங்கள் தப்பாக எடுத்துக்காதீங்க. ஒருவேளை எல்லாருமே ஸ்பிரிச்சுவலில் பயங்கர பர்ஃபெக்ட்டு, அந்த பர்ஃபெக்டாக இருக்கிறவனைத்தான் அற்புத அடையாளங்கள் செய்ய முடியும், மற்ற யாரும் செய்ய முடியாதுன்னு ஆயிடுச்சுன்னா இவன் என்ன சொல்லுவான்னா, நான் பர்ஃபெக்டாக இருக்கேன் அதனால தான் நடந்துச்சு, இல்லைனா நடந்திருக்காதும்பான். இப்போ பாருங்கள், ஒரு உதாரணத்தை நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஜனங்களுக்கு தண்ணி இல்லை, கண்மலையை அடிக்க சொல்கிறாரு, அடித்தாரு, தண்ணி வந்துச்சு, குடிச்சிட்டாங்க. ரெண்டாவது ட்ரிப்பு ஜனங்களுக்கு தண்ணி இல்லை, கண்மலையை பார்த்து பேசுங்கிறாரு. இப்போ மோசம் என்ன பண்ணார், அடிச்சிட்டாரு. இப்போ இது சரியா தப்பா? தப்பு. ஆனால் தண்ணி வந்துச்சா இல்லையா? தண்ணி வந்துச்சு. ஜனங்கள் குடித்தாங்களா இல்லையா? குடித்தாங்க. ஆடு மாடு குடிச்சதா இல்லையா?
குடிச்சிச்சு. மிஷன் சக்சஸ்ஸா இல்லையா? சக்சஸ். மினிஸ்ட்ரி ஃபெயிலியர். அவர் சக்சஸ், ஆனா அவருடைய பர்சனல் லைஃப் தேவனோட உள்ளது. கர்த்தர் சொல்றாரு, சத்துருக்களுக்கு முன்பாக நீங்கள் என்னை பரிசுத்த குலைச்சலாக்குறீங்க. முடிஞ்சு போச்சு. அப்போ எனக்கும் தேவனுக்கும் உள்ள ரிலேஷன்ஷிப் வேறு, அற்புத அடையாளம் நடக்கிறது வேறு. இது கரெக்டா இருக்கிறதுனால தான் இது நடக்குதுன்னு அர்த்தம் இல்லை, ஆனா இது கரெக்டா இருக்கணும். இது தானா நடக்கும், இது வேற, இது வேற. இந்த சுய பக்தி இன்னைக்கு நம்ம பல நேரங்களில் ஏன் கர்த்தர் நம்மை கொண்டு செய்ய முடியல தெரியுமா? இன்னைக்கு நல்லா ஜோமன்ட்டு போயிருக்கேன், நல்லா அற்புதம் நடக்கும், நடக்காது. ஏன்? நீ ஜபத்தை நம்பி வந்திருக்க. நீ நம்பி வர வேண்டியது கர்த்தரை, நம்பி வர வேண்டியது ஆண்டவரை. இன்னைக்கு என் நம்பிக்கை எது மேலே இருக்குது? என் ஸ்பிரிச்சுவல் லைஃப்ல இருக்கு. ஸோ நம்ம பாடுறதுனாலையோ, நம்ம பேசுறதுனாலையோ, நம்முடைய ஸ்பிரிச்சுவல் ஸ்டாண்டர்ட்னாலேயோ மட்டும்தான் மினிஸ்ட்ரி சக்ஸஸாக நடக்குதுன்னு நினைக்கக்கூடாது. ஆனால் இது வேணும், இது நான் செய்ய வேண்டியது, இது எனக்கும் தேவனுக்கும் உள்ளானது. நான் இதில் கரெக்டாக இருக்கணும், ஆனால் அங்கே ரிசல்ட் வரும், அந்த ரிசல்ட் கர்த்தரால் வருகிறது. அதுதான் அவன் சொல்கிறான், என் சுயபக்தி இல்லை, நான் ஜெபம் பண்ணுறதுனாலேயோ அதனாலேயோ கிடையாது. அப்போது உன்னுடைய சுய பலத்தினாலேயும் நடக்கலை, உன் சுய பக்தினாலையும் நடக்கலை. இது ரெண்டும் முக்கியம். சுயபலன் கிடையாது, சுயபக்தி முக்கியம். எனக்கு பக்தி இருக்கணும், கன்ஃபார்மாக இருக்கணும். என்னுடைய ப்ரேயர் லைஃபும் என்னுடைய பைபிள் ரீடிங்கோ, நான் காடோட கூட த வாக்கிங் வித் காட், தேவனோட கூட சஞ்சரிப்பதிலேயோ எந்த விதமான குறைவும் இருக்கக்கூடாது, நிறைவாக இருக்கணும், இன்னும் அதிகம் வளர்ந்துக்கிட்டே போகணும். யோவான் ஸ்நானகன் வனாந்தரத்தில் அவ்வளோ பெரியதான ஒரு ரிவைவலை பண்ணுறாரு, ஜனங்க ஃபுல்லாக வராங்க. ஆனால் வசனம் சொல்லுது, யோவான் ஒரு அற்புதத்தையும் செய்யவில்லைன்னு இருக்கு. Not even a single miracle. யோவான் கிட்ட மிராக்களே இல்லை. இப்போ நம்ம என்ன நினைக்கிறோம், மிராக்கள் நடந்துட்டால் நம்ம என்ன செஞ்சுருவாங்க, ஜனங்க வந்துடுவாங்க அப்படிங்கிறது நம்ம ஒரு கான்செப்ட் நினைக்கிறோம்ல. ஆண்டவர் சொல்கிறாரு, மிராக்கள் இல்லாமையும் ஜனங்களை நான் கொண்டு வர முடியும் என்னால், அதுவும் என்னால் முடியும். நீ உன்னுடைய பர்சனல் லைஃப்பை மட்டும் பாரு, அங்கே மிராக்கள் நடக்கணுமா நடக்க வேணாமா அதை நான் பார்த்துக்கிறேன். பேதுருவோடைய லைஃப்பில் நடந்த மிராக்களை விட பவுலுடைய வாழ்க்கையில் மிராக்கள் கம்மி தான் நடந்துச்சு, கம்பேர் டு அது கம்மி தான். ஆனால் பேதுரு எழுதின ஸ்பிரிச்சுவாலிட்டியை விட பவுல் எழுதின ஸ்பிரிச்சுவாலிட்டி ஜாஸ்தி அப்படின்னு பேதுரு சொல்கிறாரு. நான் சொல்லலை, பேதுருவே சொல்கிறாரு, நிருபங்கள் தோறும் நம்முடைய சகோதரனாகிய பவுல் இதை தெரிவிக்கிறான், அது கற்றவர்களுக்கே கற்றுக்கொள்வதற்கு அரிதாக இருக்கிறது. பவுலுடைய லெட்டர்ஸ் வந்து அவ்வளவு ஸ்ட்ராங்காக இருக்குது ஸ்பிரிச்சுவாலின்னு பேதுரு எழுதுறாரு. ஆனால் நீங்கள் மிராக்கிள்ஸ் பார்த்தீங்கன்னா பவுலை விட பேதுருக்கு நிறையா நடந்திருக்கும் மிராக்கிள்ஸ். அப்போ ஸ்பிரிச்சுவாலிட்டிக்கும் மிராக்கிள்ஸ்க்கும் என்ன கிடையாது, சம்பந்தம் இல்லை. ஆனால் ஸ்பிரிச்சுவாலிட்டி முக்கியம். அதைத்தான் நான் உங்களுக்கு சொல்கிறேன், உங்களுடைய சுயபக்தி தேவனோடு இருக்கிறது அவசியம், எவ்வளோ குளரங்கமாக இருக்கணும், ஆனால் நடக்கிற கிரியை அதனால தான் நடக்குதுன்னு நீங்கள் நினச்சிக்கக்கூடாது. அதுவும் கிருபையே, அதையும் கர்த்தர் தான் நடத்துகிறாரு. கர்த்தர் நினச்சா உங்கள் ஸ்பிரிச்சுவாலிட்டிக்கு ஈக்குவலாக தான் மிராக்கள் செய்யணும்ல, மிராக்களே செய்யாமல் கூட ஆண்டவர் நடத்தி கொண்டு வந்துடுவார், அதுவும் கர்த்தரால் முடியும். அல்லேலூயா. அப்போ எப்படித்தான் இது சுயபக்தியும் இல்லை, சுயபலமும் இல்லை. அப்போ இது என்ன தான் காரணம், இது எதனால தான் நடந்துச்சு? 3:16 3:16 அவருடைய நாமத்தை பற்றும் விசுவாசத்தினாலே அவருடைய நாமமே நீங்கள் பார்த்து அறிந்திருக்கிற. அப்போ இவ்வளோ மிராக்களுக்கும் காரணம் அவருடைய சுய சக்தி அல்ல, சுய பக்தி அல்ல, அவருடைய நாமத்தினால் கிடைக்கிறதான வல்லமை இது. பிகாஸ் ஆஃப் த நேம், இயேசு என்கிற நாமத்துக்கு மட்டும்தான் பவர், வேற எதுக்குமே பவர் கிடையாது. அவ்வளோதான், வானத்தின் கீழெங்கும் பூமியின் மேலெங்கும் இயேசு கிறிஸ்துவின் நாமம் அல்லாமல் வேறொரு நாமம் இல்லை. உங்களுடைய ஞானம் 1 Cor 2:1, சகோதரரே நான் உங்களிடத்தில் வந்தபோது தேவனை பற்றிய சாட்சியை சிறந்த வசனிப்போடாவது ஞானத்தோடாவது அறிவிக்கிறவனாய் வரவில்லை. இயேசு கிறிஸ்துவை சிலுவையில் அறையப்பட்ட அவரையே அன்றி வேறு ஒன்றையும் உங்களுக்குள்ளே அறியாதிருக்க வேற ஒன்றும் உனக்கு வேணாம். சிறந்த வசனிப்பு, ஞானம், அறிவு அப்படியே கொண்டாந்து கொட்டி அப்படியே உங்களுக்கு தெரியுமா பல சாக்ரட்டிஸினுடைய புளூட்டோவினுடைய. ஏன்னா கொருந்துக்கு வரும்போது அவர் அத்தனையிலேருந்து வராரு, அத்தனைங்கிறது கிரீக்கு, ஏத்தன்ஸ்லேருந்து வராது. வரும்போது அவர் ஏத்தன்ஸில் என்ன பிரசங்கம் பண்ணியிருக்கிறார் தெரியுமா? நீங்கள் இதில் போய் பாருங்கள், அப்போஸ்தலர் படிக்கல் 17:18 ரெண்டுத்துலையும் இருக்கும். 17 அவர் என்ன பிரசங்கம் பண்ணியிருப்பார்னா, அத்தனை பட்டணத்தாரே அறியப்படாத தேவன் என்று ஒன்று சொல்கிறீங்களே, அதை பற்றி நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆண்டவர் கேட்குறாரு, ஏன் பவுல் வேறு மாதிரி ஆரம்பிக்கிறேன், அதுக்கு முன்னாடி வேறு அத்தனை பட்டத்தார் ஒரு புகழாரம், நீங்கள் ஞானம் உள்ளவர்கள் என்று அறிவேன், தேவபக்தி உள்ளவர்கள் என்று அறிவேன். ஆண்டவர் பார்க்குறாரு, பவுல் என்ன பண்ணிகிட்டு இருக்கிற? ஆண்டவரே
இவங்களை இப்படி போய் பிடிச்சா தான் அவங்கள பிடிக்க முடியும். ஏன்னா அத்தனைப்பட்டதார் பயங்கர நாலேஜ், சாக்ரட்டிஸ்கிட்டேருந்து வந்தவங்க, அரிஸ்டாட்டல், ப்ளூட்டோ. நீ என்ன சொல்லணும், என்ன சொல்லணும், நான் தமஸ்குக்கு போயிருந்தேனா, தடிக்கு கீழே விழுந்தேனா, என் கண் ரெண்டு போச்சா, அப்போ ஒரு சத்தத்தை கேட்டனா, இதான் நீ சொல்லணும். இல்லை அத்தனைக்கு புரியுமா, அத்தனைக்கு புரியுமா புரியாதாங்கிறத நான் பார்த்துக்கிறேன், நீ தான் பேசி பாறேன். அவர் பேசிட்டார் பவுல். முடியும் போது வசனம் எப்படி சொன்னா, மரித்தோரின் உயிர்த்தெழுதலை குறித்து அவர்கள் கேட்டபோது சிகர் இழந்தார்கள், இன்னொரு வேலை கேட்போம் என்றார்கள். அவ்வளோதான், போடான்ட்டு போயிட்டான். இப்போ தான் நேராக கொருந்துக்கு வர்றாரு. அந்த வசனம் முடியும் போது அத்தனை பட்டணத்தை விட்டு கொருந்து பட்டணத்துக்கு வந்து, இப்போ கொருந்தியர்கள் எழுதும்போது எழுதுறாரு, சகோதரரே, நான் உங்களிடத்தில் வந்தபோது தேவனை பற்றிய சாட்சியை, சிறந்த வசனிப்பு. என்ன வசனிப்பு? அத்தனை பட்டணத்தாரே, அறியப்படாத தேவன், சிறந்த வசனிப்போடாவது ஞானத்தோடாவது. அதெல்லாம் ஒன்றும் இல்லை, இப்போ தான் டிசைட் பண்ணியிருக்கிறேன். என்ன டிசைட் பண்ணியிருக்கேன்? இயேசு கிறிஸ்துவை சிலுவையில் அறிந்த அவரையே அன்றி வேற ஒன்றையும் குறித்து உங்களுக்குள் அறியாதிருக்க தீர்மானித்திருந்தேன். வேற ஒன்றும் உனக்கு தேவையில்லை. உனக்கு தேவை ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஒருவர் மட்டுமே. உனக்கு வேற எதையும் உங்கள்ட்ட நான் சொல்ல விரும்பலை. இல்லைங்க, இயேசு கிறிஸ்துவ டைரக்டாக சொன்னால் கேட்க மாட்டான். எப்படி சொல்லலாம்? இன்டைரக்டாக சொல்லுவோம். இன்டைரக்டாக எப்படி சொல்லுவோம்? திருக்குறளில் என்ன சொல்லியிருக்கிறது தெரியுமா? அப்புறம் பாபிலோனிய இதிகாசங்களில் கில்கமேஷ் என்ன சொல்லுகிறார் தெரியுமா? அப்புறம் எல்லாம் கேட்டு மட்டும் சொல்லுவான், ஒன்றும் புரியலீங்களே. இல்லை, ஏசு கிறிஸ்து ரட்சகர், இதை நீங்கள் நேரடியாக சொல்லியிருக்கலாமே, இது எதுக்கு நீங்கள் இப்படி சுற்றி வளச்சிங்க? ஏசு மெய்யான தேவன், ஆமாம், ஓகே, ஏற்றுக்கொள்கிறேன். அடப்பாவி, ஒன்றரை மணி நேரமாக கில்கமேஷையும் சாக்ரட்டிஸையும் ப்ளூட்டோவையும் எல்லாத்தையும் உங்கள்கிட்ட கொட்டினா ஒன்றும் புரியலன்ட்டான். கடைசியாக அவன் ஒரே ஒரு பாட்டு, வருவாய் தருன்னு அவன் வந்து ஒப்பு கொடுத்துட்டான். என்னடா, ஒன்றரை மணி நேரம் பிரசங்கம் பண்ணியிருக்கோம், இப்படி ஏற்ற இறக்கத்தோட என்ன முடியாதுன்ட்டு என்ன ஒரே பாட்டில் ஒப்பு கொடுத்துட்ட ஆண்டர் சொன்னார். அவன் எங்கே ஒப்பு கொடுத்தான்? நீ தான் தேவையில்லாமல் ஒன்றரை மணி நேரம் கத்தி நின்றுப்பேன். பத்து நிமிஷத்தில் என் பேரை சொல்லியிருந்தா நம்ம அப்பயே ரசிக்கப்பட்டிருக்கோம். இயேசு கிறிஸ்து என்கிற நாமத்திற்கு அப்படிப்பட்டதான ஒரு வல்லமை உண்டு. வானத்தின் கீழங்கும் எல்லாம் முடங்குதுன்னா எதிரில் உட்காந்துருக்கவன் ஆத்மா எம்மாத்திரம், அது எம்மாத்திரம். அந்த ஆத்மாவுக்குரிய ஆத்ம மனவாளன் பேரை கேட்டாலே அந்த ஆத்மாவுக்கு சந்தோஷம் வந்துடும் இல்லையா? ஒருத்தருக்கு ஃபிக்ஸ் பண்ணிட்டோம், அந்த அம்மா வீட்டில் உட்காந்துருக்கு, அவர் பேரை சொல்லி அவர் வராருன்னு சொன்ன உடனே அந்த அம்மாவுக்குள்ள ஆட்டோமேட்டிக்காக ஒரு சந்தோஷம் வந்துடும்ல, அப்படியே ஒரு உள்ளுக்குள்ள ஒரு சந்தோஷம் வந்துடும்ல, உடனே ஓடி வந்து ஜன்னலை எட்டி பார்க்கும்ல, வந்துட்டாராமே அப்படின்னு. அதே தான் இந்த ஆத்மாவுடைய மனவாளன், இந்த ஆத்மா எல்லாருக்கும் தேடுது, 800 கோடி மக்களுக்கும் தேடுது. அந்த ஆத்மாவுக்குரிய ஒரே மனவாளன் ஆத்ம மனவாளன் அவர் இயேசு கிறிஸ்து ஒருத்தர் தான். அந்த பேரை சொன்னால் அவன் ஆத்மா தானாக களி கூறும், அது திறக்கும். அவர் எவனை திறக்க வச்சிருக்காரோ அது திறக்கும். நீ சொல்ல வேண்டியது இயேசு கிறிஸ்து என்கிறதான நாமத்தை தைரியமாக சொல்லணும். புதுசு புதுசெல்லாம் யோசிக்காதீங்க, நான் தான் சொல்லுவேன், புதுசு புதுசெல்லாம் யோசிக்காதீங்க, எதையும் யோசிக்காதீங்க, டைரெக்டாக இயேசுவை சொல்லுங்கள். இயேசு கிறிஸ்து உன் பாவங்களுக்காக மரித்தார், உன் பாவங்களை மன்னிக்கிறார், அவர் மீண்டும் உயிரோடு கூட எழுந்தார், அவர் திரும்பி வரப்போகிறார். நாளே நாலு தான், இதை சொல்லி பாருங்கள். போஸ்டரில் இயேசு பேரை போடுங்க, இயேசு கூப்பிடுறாருனே போடுங்க, ஒன்றும் தப்பும் கிடையாது, இயேசு சுகமளிக்கிறாருன்னு போடுங்க. இப்பவும் சொல்கிறேன், ஊழியக்காரனுடைய போஸ்டரை விட, ஊழியக்காரனுக்கு இருக்கிற வரத்தை விட, ஊழியக்காரனுடைய பெயரை விட இயேசு கிறிஸ்து என்கிற பெயருக்கு மட்டும்தான் வல்லமை ஜாஸ்தி. அதுதான் மகத்துவமானது, அதுதான் இம்பார்ட்டன்ஸ். நீங்கள் இயேசு பேரை போஸ்டரில் போட்டுருங்களேன், மீட்டிங் முடிஞ்சால் கூட அந்த வழியாக போகிறவனோட அந்த பேர் பேசும். மீட்டிங் முடிஞ்சிடும், அந்த வழியாக வேணா ஒருத்தன் போயிட்டுருக்கிறான், டாக்டர் சொல்லி அமுச்சிருப்பாரு, அதுக்குன்னு ஆண்டோ டாக்டரை வச்சிருப்பாரு. இதுக்கு மேலே நம்ம கையில் ஒன்றும் இல்லை, எல்லாம் அவர் கையில். சர்ச் அவன் ஹாஸ்பிட்டலோட வெளியே வருவான், எதிரில் ஒரு போஸ்டர் இருக்கும், இயேசு சுகமளிக்கிறார். அவன் விசுவாசத்தை அங்கே ஆண்டவர் தூண்டிடுவார், அங்கே ரட்சிப்பு நடந்துடும். இயேசுங்கிற நாமத்துக்கு தான் வல்லமை. அல்லேலூயா. போடுங்க இயேசுநாதர் பேரை பெருசா. இயேசு கிறிஸ்து உன்னை அழைக்கிறான்னு போடு, இயேசு உன்னை சுகமளிக்கிறான்னு போடு, அந்த மீட்டிங்கு வாங்க சுகமாகுதுன்னு போடுங்க, இயேசு திரும்ப வரப்போகிறார்னு போட்டு ஒரு போஸ்டர் போடுங்க. மீட்டிங் முடிஞ்சிடும், போஸ்டர் பேசிகிட்டே இருக்கும். இன்னும் ஒரு காரியத்தை அவர்கள் செய்தார்கள், நான் சொல்லிவிட்டு முடிக்கிறேன், கவனிங்கள். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 3:16. ஃபஸ்ட்டு அவருடைய நாமமே இவனை என்ன பண்ணுச்சு, வெளப்படுத்தினது. அடுத்து அவரால் உண்டாகிய விசுவாசமே உங்கள் எல்லாருக்கும் முன்பாக இந்த சர்வாங்க சுகத்தை இவனுக்கு கொடுத்தது. என்னன்னு டைரக்டா இருக்கு, ஃபர்ஸ்ட் நாமம், ரெண்டாவது அவரால் உண்டான விசுவாசம். அவரால் உண்டான விசுவாசம், விசுவாசத்தை துவக்கிறவரும் முடிக்கிறவரும். விசுவாசம் கூட எந்த இல்லைங்க, விசுவாசம் கூட எந்த இல்லை, விசுவாசத்தை கொடுத்ததே அவர் தான். அப்புறம் இதுல எங்க என் வேலை வந்துச்சு சொல்லுங்க, இதில் எங்க கணத்தை நான் எடுத்துக்கிறது? சுகமானதுக்கு ரெண்டு தான் காரணம், ஒன்று அவர் நாமம், இன்னொன்று விசுவாசம். விசுவாசம் அவர் கொடுத்தது, நாமம் அவருது, நான் யாரு?
இதில் நான் எங்கே புகழை எடுத்துக்கிறது, எங்கே மேன்மையை எடுத்துக்கிறது? என் சுயபக்தியும் இல்லை, என்னுடைய சுயசக்தியும் இல்லை, எந்த ஒன்றும் இல்லை. சுகமான காரணத்துக்கு காரணம் அவரது ரெண்டு, ஒன்று அவர் நாமம், என்னுடைய அவருடைய விசுவாசம், அதுவும் அவர் கொடுத்த விசுவாசம். இதில் நான் எங்கே வந்தேன், எனக்கு என்ன மேன்மை இருக்குது, என்னைய தூக்கி வச்சு கொண்டாடணும். என்னை தூக்கி வச்சு கொண்டாடுற அளவுக்கு ஜனங்கள் ஓடி வர வரைக்கும் செஞ்சதும் அவர் தான். இவ்வளோத்தையும் அவர் செஞ்சிட்டாரு. ஜனங்கள் யாரை பார்க்குறாங்க? பேதரும் யோவானியும் பார்க்குறாங்க, மூலியக்காரனை பார்க்குறாங்க, ஓடி வராங்க, ஐயா பிரமித்து நிற்கிறாங்க. அவன் சொல்லிட்டான், இல்லை 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 நம்ம இல்லை நம்ம இல்லை நம்ம இல்லை, நீங்கள் தப்பாக ஆளை பார்க்குறீங்க. அப்புறம் நீங்கள் தான், நாங்களே இல்லை, எங்களுக்கு மேலே ஒருத்தர் இருக்கிறார், அவருடைய நாமமும் அவருடைய விசுவாசமும் இவனுக்கு சுகத்தை கொடுத்தது. அப்படியா? யார் அது? அதுதான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. இதுதான் காஸ்பல். முடிஞ்சிச்சு. 5000 பேர் ரசிக்கப்பட்டான், 5000 பேர் ரசிக்கப்பட்டான். இந்த மெத்தடு தான் இன்னைக்கு தேவையான மெத்தட். இன்னைக்கு 5000 பேர் ரசிக்கப்பட முடியும். அன்னைக்கு யோசிச்சு பாருங்க, இன்னைக்கு இருந்ததை விட அன்னைக்கு மக்கள் தொகை கம்மி. எருசலேமுக்குள்ள எத்தனை பேர் இருந்திருப்பான்? ஒரு கமெண்ட்ல எழுதியிருக்கிறாங்க, பஸ்கா பலி செலுத்துறதுக்கு எருசலேமுக்குள்ள ஜனங்க வந்தாங்கன்னா, டோட்டலாக ஜனங்க வந்தாங்கன்னா 20,000 பேர் வரலாம். பஸ்கா பலி செலுத்துறது, எல்லாரும் பஸ்காக்கு வழி செலுத்த வருவாங்கல்ல, அப்படி வந்தாங்கன்னா 20,000 பேர் இருக்கலாம் உள்ளுக்குள்ளே, அவ்வளோதான் இருக்க முடியும் அன்னைக்கு. 20,000 பேர் பஸ்கா பலிக்கு, இது பஸ்கா பலி செலுத்துகிற நாளும் கிடையாது, நார்மல் நாள். ஒரு 10,000 பேர், சரி 20,000 பேரை வச்சுக்கோங்க. 20,000 பேர் இருந்த இடத்துல 5,000 பேர் ரட்சிக்கப்பட்டான். இன்னைக்கு 8 கோடி பேர் இருக்கிற தமிழ்நாடு, எத்தனை பேர் ரட்சிக்கப்படுவான்? அப்போ ஏன் ரட்சிக்கப்படலை? நாமத்தில் பிரச்சனையா? அந்த நாமத்தில் இன்னும் பிரச்சனையே கிடையாது. வானத்தின் கீழெங்கும் பூமியின் மேலெங்கும் அந்த நாமத்துக்கு இன்னைய வரைக்கும் பவர் இருக்குது. சரி, அப்போ விசுவாசத்தில் பிரச்சனையா? விசுவாசம் அவருது. அப்போ எது பிரச்சனை? இதை கொண்டு போய் சேர்க்குற எங்கிட்ட தான் பிரச்சனை இருக்குது. இப்போ ஹோட்டல்காரன் நல்லா சமைச்சு கொடுத்துட்டான், ஆர்டர் பண்ணுற எனக்கும் பசி இருக்கு, என் பசியை போக்குற சாப்பாட்டை செஞ்சு ஒருத்தன் கொடுத்துட்டான், ஆனால் இது எங்கிட்ட வந்து சேர்றதில் மட்டும்தான் இன்றைக்கி பிரச்சனை இருக்குது. அது மட்டும் கரெக்டாக வந்து சேர்ந்துட்டா என் பசி ஆறிடும். நடுவில் கொண்டு வந்து கொடுக்குற ஆள் தான் நான், கொரியர் பாய். இன்றைக்கி கொரியர் பாய் என்ன பண்ணுறேன்னா, சமைச்சு கொடுக்குறாங்க இல்லையா ஹோட்டலில், அதை அப்படியே எடுத்துகிட்டு போய் நல்ல ஒரு ஆலமரமாக பார்த்து நிழலில் உட்காந்து பிரித்து நல்ல பீஸெல்லாம் எடுத்து சாப்பிட்டுட்டு அப்படியே திருப்பி மடித்து கொண்டு வந்து டெலிவரி பண்ணுறேன். வாங்குறவன் பார்க்குறான், என்னங்க இதில் ஒரே பீஸே இல்லை, கொடுத்தாங்க அப்படி தான் கொடுத்தாங்க, நான் என்ன பண்ண முடியும்? இப்போ இவன் பசி உள்ளவன் யாரை திட்டிகிட்டு இருக்கிறான்? ஹோட்டல்காரனை திட்டிகிட்டு இருக்கிறான். ஹோட்டல்காரன் கரெக்டாக தான் கொடுக்குறாரு, அவர் கொடுக்குறவர் விசுவாசத்தை கரெக்டாக தான் கொடுக்குறாரு. நடுவில் நான் சுரண்டி சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறேன், கனமகிமையை நான் எடுத்துக்கிட்டு இருக்கிறேன். அவர் ஒன்லி டெலிவரி பண்ணுறவங்க, ஜஸ்ட் எ டெலிவரி, பட் கொடுக்குறவரை தான் நீங்கள் கனப்படுத்தணும், அவருக்கு தான் மரியாதை. நீங்கள் என்ன சொல்லணும்? செம்ம டேஸ்ட்டுங்க அந்த ஹோட்டலில், அதை தான் சொல்லணும். குறை இருக்குதா? இவனை கேட்கணும், இல்லை அந்த ஹோட்டலில் குறை கிடையாது, கரெக்டாக கொடுத்துருப்பாங்க, நீ என்ன பண்ண? இப்பவும் சொல்கிறேன், தேவனுடைய நாமத்திற்கும் அவர் கொடுத்துருக்கிற விசுவாசத்திற்கும் என்றைக்கும் குறை வந்ததே கிடையாது. அதை கொண்டு வந்து சேர்க்குறவங்ககிட்ட தான் பிரச்சனை இருக்குது. உங்களுக்கு சொல்கிற வார்த்தை, அந்த கொண்டு வந்து சேர்க்கிறவனை பார்த்து பிரமிக்காதீங்க, அதை கொடுத்தவரை பார்த்து பிரமிங்க. அல்லேலூயா. நம்ம ஜோமான போகிறோம் தேவ சமூகத்தில். எந்திரிப்போமா. சர்வ வல்லமை உள்ள எங்கள் தகப்பனே, இன்னும் எங்களை கொண்டு நீர் அற்புதங்களையும் அதிசயங்களையும் செய்து ஒரு பெரிய கூட்டத்தை மண்டையில் திருப்பநீர் வல்லமை உள்ளவராக இருக்கிறீர். ஆண்டவரே, திருப்பநீர் வல்லமை உள்ளவராக இருக்கிறீர். அதற்கு நாங்கள் எந்த விதத்திலும் சோரம் போகாதவர்களாய், ஆண்டவரை ஒத்துழைக்கிறவர்களாய் காணப்பட கிருபை பாராட்டும். எல்லா துதிகன மகிமும் ஒருத்தருக்கு தான்ப்பா. அற்புதத்தை செய்கிறவங்க நீங்கள் தான், விசுவாசத்தை துவக்கிறவங்க நீங்கள் தான், அதன் மூலமாக 5,000 பேரை ரட்சிக்கிறவங்களும் நீங்கள் தான். நாங்கள் ஒரு சேனலாக மட்டும்தான்ப்பா இருக்கிறோம், நாங்கள் அதை கொண்டு போய் சேர்க்குற ஒரு மீடியாவாக மட்டும்தான் இருக்கிறோம். இதில் எங்களுக்கு எந்த கனமும் இல்லாண்டவரே. உடைய கிருபையுள்ள கரத்தில் எங்களை தாழ்த்துக்கிறோம். எங்கள் ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் பிதாவே.